ഇവിടെ എന്താണ് നടക്കുന്നത്, വരുന്നവൻ ആരാണ് എന്നൊക്കെ മനസ്സിലാക്കിയാൽ ഈ ലോകത്തുള്ള ആരും പിന്നെ ഇങ്ങോട്ട് വരില്ല. ஸோ ஹாய் கொஞ்சம் வணக்கம் பண்ணலாம் பேக் டே ஃபுட்டிங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு க்ரோ ஆக மாட்டேங்குது, வியூஸ் ஏற மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் நான் நல்ல வீடியோ போட்டேன், நல்ல தம்ப்நெயில் வச்சுட்டேன், நல்ல டைட்டில் வச்சுட்டேன், நல்ல டிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டேன், டேகும் தந்துட்டேன், நான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேரும் பண்ணிட்டேன், எத்தனைமோ பண்ணி பார்த்துட்டேன், சேனல் ஒரு க்ரோவும் ஆன மாதிரியே தெரியலை ப்ரோ. என்ன தான் ப்ரோ பண்ணுறது, சேனலே க்யூட் பண்ணிடலான்னு கூட ஒரு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு தோணுது ப்ரோ. என்ன தான் ப்ரோ பண்ணால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழன் பிவிஎஸ் கேமிங்லாம் மாதிரி பெரிய பெரிய யூடியூபராக நான் வர முடியும், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் ஓகேவா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேஷனாகவே பார்த்தீங்கன்னா மாறி வச்சு, நம்மளும் யூடியூப்பில் பெரிய லெவலில் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சத்தை 10,000 பேர் சேனல் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 50 பேர் தான் நல்ல லெவலில் போகிறாங்க, தவிர மிச்சம் அந்த 95,000 பேர் 9,500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போயிடுறாங்க, வியூஸும் போகாமல் சப்ஸ்கிரைப் ஏறாமல் ஒரு காசும் கிடைக்காமலே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா க்யூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சேனலில் நீங்கள் ஒரு ஸ்மால் யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன தான் பண்ணால் சேனல் குருவாகும், ஒரே வழி தான் இருக்குது, அந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குருவாக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபரும் ஃபாலோ பண்ண ஒரு டிப்ஸ் ஓகேவா. யூடியூப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பிளாட்ஃபார்ங்க ஓகேவா. என்டர்டைன்மெண்ட்டான பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோ பண்ணணும், அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தேர்றதுக்காண்டி கூட யூடியூப்பில் வருவாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நீங்கள் நல்ல வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் வந்துடுவாங்க, அந்த ஃபேன் பேஜ் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க. நம்ம ஃபேன் பேஜ் வந்து நம்ம ஸ்மால் யூடியூபர், நமக்கு எப்படி ஃபேன் பேஜ் கிடைப்பாங்க, ஃபேன்ஸ் மீன் நம்ம நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் இப்போ வந்து டிடிஎஃப் ரோலாம் இருக்காங்க, அவரெல்லாம் என்ன வீடியோ போட்டாலும் அவருக்கு பார்க்குறதுக்குன்னு 100,000 பேர் இருப்பாங்க ஓகேவா, அவங்களுக்கு பார்த்துருவாங்க. ஆனால் நம்மளே ஸ்மால் யூடியூபர்ஸ் என்ன பண்ணாலும் வீடியோவே வியூஸே போகாது, அதே 5 வியூஸ் அதே 4 வியூஸ் நம்மளும் கான்ஃபிகரேஷன் பர்ஃபெக்டாக பரானு தான் டைட்டில் போடுவோம், நம்மளுக்கு ப்ரோ சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுற கமெண்ட்டாக போடுவோம் ப்ரோ, நெக்ஸ்ட் டார்கெட் 20 கமெண்ட் போடுவோம், என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்போங்க, சேனல்லே க்ரோவே ஆகிருக்காது. என்ன தான் ப்ரோ பண்ணால் க்ரோ ஆகும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் கைஸ் ஓகே. என்னென்னா யூடியூப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பிளாட்ஃபார்ம், அப்புறம் வந்து தெரிஞ்சுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் போடுற கண்டென்ட்டு இதுவரைக்கும் யாருமே போடாத மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க இந்த சேனலில் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோ ஆக முடியும். சும்மா மற்றவங்க நான் வந்து சொல்கிறேன்னு தப்பு எடுத்துக்காதீங்க, நீங்கள் மற்றவங்க பண்ணுறதே பண்ணிங்கன்னா சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் நீங்கள் ஒரு தனித்துவமாக பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியவே மாட்டீங்க. எதுக்குன்னா இப்போ யூடியூப்பில் குரோ ஆன யாரை வேணால் எடுத்து பாருங்கள், அவங்க ஒரு யூனிக்கான விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கேமிங் கம்பெனா வேறு லெவலில் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னியான ஸ்பீச் வந்துருப்பார், பிவிஎஸ் கேம்னா வேறு லெவலில் ஃபன் மேட்ச், வேறு லெவலில் யூனிக்கான கிவ்அவேலாம் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான ஃபேக்ஷன் ஃப்ரீ ஃபயர் யாருமே பண்ணாத மாதிரி ஃபேக்ஷன் கண்டென்ட் போட்டார், ஃபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குரோ ஆச்சு. இப்போ விபி வுல்ஃப் எடுத்துட்டோம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாத மாதிரி ட்ரை பண்ணார், அவர் போனார். தக்கின் ஃப்ரீ ஃபயர் யாருமே பண்ணாத மாதிரி பண்ணார், அவர் போனார். டாப் கேமர்ஸ் அவரும் வித்தியாசமாக பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் என்னமா பண்ணுறீங்க, ஒருத்தவங்க ரீச் ஆன கண்டென்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, அப்படி பண்ணால் உங்களால் எப்படிங்க குரோ ஆக முடியும் நினச்சி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன்னா நீங்கள் அதே மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச்சே கிடைக்காது, எதுக்குன்னா அதை விட பெரிய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அவங்க அதை தான் பார்ப்பாங்க தவிர உங்களது பார்க்கவே மாட்டாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நீங்கள் வந்து ஒருத்தவங்க பண்ணுறதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப்பில் க்ரோ ஆகவே முடியாது. நீங்கள் எப்போ ஒரு வித்தியாசமான யூனிக்கான கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறீங்களா அப்போ மட்டும்தான் இந்த க்ரோ ஆக முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பிகிட்டே தாங்க வச்சுருக்க வேண்டும். உண்மையாக சொல்லணும்னா அது வரைக்கும் நம்ம இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்குது, குழம்பிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் மனசை தொட்ட சொல்லுங்கள், நீங்கள் இது வரைக்கும் போட்ட கண்டென்ட்டில் நீங்கள் ஓனாக மேக் பண்ண கண்டென்ட் ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் சேனல் இந்த நேரம் வெரிஃபிகேஷன் டிக்கோ இல்லைனா கொஞ்சம் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துருப்பாங்க ஓகேவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாதான் இந்த லோகோ பேனர் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணல, அந்த மாதிரி நான் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு இப்போ என்ன ஒரு வீடியோ பண்ணேன்னா 2,000 பேர் பார்க்குற அளவு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து நான் ஃபேமிலி வந்து செட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்க. நீங்கள் யூடியூப் பேஜ் எடுத்து பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போன எல்லா சேனலும் வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. வித்தியாசமாக தம்ப்நெயில் இருக்கும், வித்தியாசமாக டைட்டில் இருக்கும், வித்தியாசமாக கண்டென்ட் இருக்கும், வித்தியாசமாக ஸ்பீச் இருக்கும், வித்தியாசமாக பேக்ரவுண்ட் எல்லாமே வித்தியாசமாக தாங்க வச்சுருக்கோம். நம்ம என்னமா பண்ணுவோம், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தக்கு போட்டு நல்லா பெரிய ஆளாக வந்துட்டார்னா அந்த தக்கை நம்ம பண்ணுறது ஓகேவா. ஒருத்தர் ஃபேக்ஸ் கண்டு போட்டு நல்லா ஆகிட்டார், அந்த ஃபேக்ஸை நம்ம போடுறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பாதிக்கிறது எப்படி ஆனது
ஒருத்தரோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராபின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்கம் எப்படி கண்டுபிடிக்க வீடியோ பண்ணால் அதை நம்ம பண்ணுறது இப்படி பண்ணோம்னா எப்படி குரோ ஆக முடியும். இப்போ ராபி இருக்கிறாருல, அவர் எப்படி ஒரே மாதத்தில் 100,000 சப்ஸ்கிரைப் பண்ணார்? யாருமே ட்ரை பண்ணாது தான் அவர் ட்ரை பண்ணார். யாருமே இந்த மாதிரி யூடியூப் இன்கம்னு சொல்லலை, அவர் ட்ரை பண்ணார். விரித்தனமாக குரோ ஆகலாம் இல்லையா? சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் யாரு வேணால் எடுத்து பாருங்க கேஸ். ஓகேவா? யூடியூப்பில் சக்ஸஸ் அடைஞ்சால் யார் வேணால் எடுத்து பாருங்கள். அவங்க கண்டென்ட்டில் ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒரு நல்ல குவாலிட்டியாக அந்த ஒரு இது இருக்கும், அவங்க வாய்ஸ் கிளியராக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டு யாருமே பண்ணாத மாதிரி இருக்கும். அப்படி பண்ணவங்க தான் குரோ இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயர் சேனல் என்ன வேணால் பாருங்கள். மகிழ்ச்சி குரோ எடுத்துக்கோங்க, அவங்க நல்லா கிராண்ட் மாஸ்டர் போனாங்க, வெறித்தனமாக கண்டென்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் யார், நான் ஃப்ரீ ஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஜிபி சிங்கர் எடுத்துக்கோங்க, கிராண்ட் மாஸ்டர் போனாங்க, மோட்டிவேஷனாக ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா தந்தாங்க. இந்த மாதிரி டிஜிபி ஸ்பீடு எடுத்துக்கோங்க, அன்குஷ் மாதிரி எக்கச்சக்கமான இது பண்ணாங்க. ஆர்ஜே ராக் எடுத்துக்கோங்க, தமிழில் வெறித்தனமாக இருந்துச்சு, எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் கண்டென்ட் நீங்கள் எப்போ ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் இந்த யூடியூப்பில் குரோ ஆக முடியும். அது வரைக்கும் நீங்கள் குரோ ஆகவே முடியாது கைஸ். ஓகேவா? இப்போ நான் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயரில் எப்படி பேக்ரவுண்டு பிஜிஎம் பண்ணுறது, பேக்ரவுண்டு பிஜிஎம் நான் போடுறேன்னா அந்த வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாதுங்க. எதுக்குன்னா உங்கள் உங்களை விட நான் பண்ணுறேன்ல, நீங்கள் என்னை விட பெஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அப்படியும் பார்த்தீங்கன்னா வராது. ஆல்ரெடி இது பண்ண கண்டென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒருத்தவங்க ஒரு கண்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசிட்டி கண்டென்ட் மாதிரி தான். ஓகேவா? அது நீங்கள் பண்ணோம்னா அந்தளவுக்கு வீஸ் போகாது. இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் இந்த யூடியூப்பில் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா தனித்துவமாக வீடியோ போட்டால் தான் முடியும். நீங்கள் மற்றவங்களோட பார்த்து நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா இந்த யூடியூப்பில் வாழ்நாளே நம்மளால் குருவாகவே முடியாது. ஓகே? என்ன பண்ண இப்படி சொல்கிறீங்கன்னா, நான் இருக்கிறது தாங்க சொன்னேன். நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா போடுற கண்டென்ட்டு நீங்கள் யோசிச்சா இருக்கணும், மற்றவங்க கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ தக்கு போடுறாருன்னா தக்கு போட்டார், தக்கை விடுங்க, வேற யோசிங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னது தமிழ் டாப்ஸ் கேமர் வந்து ஒரு டப்பிங் மாதிரி பண்ணுவார், அந்த டப்பு பண்ணுறாரு, அவர் பண்ணுறாரு, அவர் ரீச் ஆகிட்டார். அதே நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி போகும்? போகாது கைஸ். ஓகேவா? புரிஞ்சு நல்லா கண்டென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டாட்டா பை, சி யூ, பை கே சோகா, பை பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.